டு சோப்பு இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸிங் சொப்பு சாமான் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா மண் சொப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதுக்கு மட் அது மட்டும் இல்லாமல் ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கி வந்திருக்கேன் பத்து ரூபாமா ஒன்று ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து குழம்பு சட்டி நாங்கள் வாங்கியிருந்தோம் இது நாங்கள் எங்கேயுமே வா பார்க்கலை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு டிசைனும் பாருங்கள் நல்லா இருந்துச்சு குழம்புலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் தான் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் இங்கே எல்லாருக்கும் பிடித்த மிக்சி பா பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல இந்த மிக்ஸி இது நாங்கள் இது நாங்கள் வேறு கடையில் வாங்கியிருந்தோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஜார் ரெண்டு ஜார் கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடித்த கலருமே வந்திருக்கு அதாவது பிங்க் இது மாதிரி ரெண்டு இருக்குது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு இது மாதிரியே இன்னொன்று வந்தது ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால நான் இதுவே வாங்கிட்டேன் சூப்பராக இருக்குல்ல இது ஒன்று வாங்கியிருந்தேன் உங்களுக்கு யார் யாருக்குல்லாம் மிக்சி பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பாத்திரம் இது நான் வந்து எதுக்காக வாங்கினேன்னா பார்க்குறதுக்கு இட்லி குண்டா மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இதை வாங்கினேன் ரொம்ப வசதியாக இருக்கும் இட்லி குண்டா மாதிரியே இருந்துச்சு அதனால தான் நான் வாங்கினேன் இட்லி தட்டு வச்சுட்டு மாவு ஊற்றி மூடிடலாம் மண்மூடியும் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இது ரொம்ப நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது ஓட்டை கிட்டே எதுவுமே இல்லைங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கடாய் நம்ம வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வச்சுருந்தோம் இது அதை விட ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ரெ நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கு இது ஏற்ற அளவு இருக்கும் அது என்ன அதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இதுவும் ஒரு நல்ல கடாயி தான் நெக்ஸ்ட்டு வந்து இது வாக்குறதுக்கே எப்படி இருக்கு உங்களுக்கு நான் கேக் தின்னு நினச்சேன் ஆனால் இது நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேக் வச்சு பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன் ரெட்டடுப்பு இந்த ரெட்டடுப்பு வச்சு நம்ம சமைக்கலாம் செம்மையாக இருக்கும் ஒரே ந ஒரே குச்சி தான் அதுக்கு ஒரே ஒரு ஓட்டை தான் இதுக்குள்ளே தான் நம்ம ரெண்டு வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்காக தான் நான் இந்த கடாய் வாங்கினேன் பாருங்கள் இதை நம்ம ரெண்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சேரு இந்த பார்பி ஷாஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம்ல அதுக்கு நம்ம பார்பி உட்கார் வைக்கிறதுக்கு சேர்லாம் தேவைப்படுது அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு வாங்கியிருக்கேன் நியூயாக கூட ஒரு பார்பி வாங்கியிருக்கேன் அது கூடிய கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்